ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி நம்ம வீட்டில் தேங்காய் பால் சாதங்க. அதுக்கு நான் ஒரு தேங்காவை எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேங்க. திக் பாலாக மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் மூணு எடுத்திருக்கேன். கறி லீஃப் ஒரு கொத்து எடுத்திருக்கேன். ஸ்பைசஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ரெண்டு பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி இந்த சீசனில் கிடைக்கிறதுனால உடம்புக்கும் நல்லதுன்றதுனால ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். கிடைக்கலைன்னா பரவாயில்ல. ரைஸ் ஒரு கப் எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூனு. பேனை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா காயணும். காய்ஞ்ச உடனே ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அன்னாச்சி மூக்கு, ஏலக்காய் ரெண்டு, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், அப்புறமா வந்து கல்பாசி, இது எல்லாமே போட்டு நல்லா பொரியணுங்க. பொரிஞ்சவுடனே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்கண்ணா, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொத்து போட்டு நல்லா வதக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து வதக்குங்க. இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி, நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்களேன், அதை ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்குங்க. வதக்குனிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருந்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு கப் ரைஸ் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா திக் பால் தாங்க எடுத்து வச்சுக்கணும். ரெண்டாவது பால், மூணாவது பால்லாம் வேண்டாம். திக் பாலில் செஞ்சிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து ரெண்டு கப்பு, ஒரு கப் ரைஸ்க்கு ரெண்டு கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றி நல்லா கொதி வரணுங்க. கொதி வந்த பிறகு விசில் போட்டு மூடி வச்சுருங்க. ரெண்டு விசில் வரணுங்க. ரெண்டு விசில் வந்தவொடனே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட தேங்காய் பால் சாதம் ரெடி. கம கமனு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பாய்.